மருத்துவமனைக்கு போகாமல் இறுதி அஞ்சலி செலுத்த வந்த இரண்டு முன்னாள் மனைவிகள். என்னை பொறுத்தவரையில் அவரை பற்றி இதுவரைக்கும் நான் கிறிஸ்து எழுதியே இல்லை. கிறிஸ்து கிறிஸ்துவில் சிக்காத ஒரு நல்ல மனிதர் சரத்பாபு. அப்படி முகத்தை சிரித்து கொண்டு வாயில் சிகரத்தை சிரித்து ஏங்கி வந்தார் சரத்பாபு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, இப்போது நாம் பேசப்போகிற தலைப்பு மருத்துவமனைக்கு போகாமல் இறுதி அஞ்சலி செலுத்த வந்த இரண்டு முன்னாள் மனைவிகள். மிகச்சிறந்த நடிகர் சரத்பாபு மறைவுக்கு திரைக்குத்து சேனல் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து, சரத்பாபுடைய ஆன்மா இறைவனடி இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம். நடிகர் சரத்பாபு, என்னை பொறுத்தவரையில் அவரை பற்றி இதுவரைக்கும் நான் கிசு கிசு எழுதியதே இல்லை. கிசு கிசுவில் சிக்காத ஒரு நல்ல மனிதர் சரத்பாபு. மிகப்பெரிய இயக்குநர்களால் பாராட்டு பெற்றவர் சரத்பாபு. இயக்குநர் இமயம் கே பாலச்சந்தர் ஒரு பேட்டியில் எனக்கு பிடித்த நடிகர் சரத்பாபு என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல முள்ளும் மலரும் இயக்குனர் மகேந்திரன் அவருடைய எல்லா படங்களிலும் சரத்பாபுவை நடிக்க வைத்திருப்பார். ஒளிப்பதிவு வேந்தன் இயக்குனர் பாலுமகேந்திரா படத்தில் சரத்பாபு மிகச்சிறந்த வேடங்களில் எடுத்திருக்கிறார். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாலுமகேந்திராவின் மனைவி மறைந்த ஊர்வசி சோபாவுக்கு முள்ளுமலரும் படத்தில் ஜோடியாக நடித்தவர் சரத்பாபு. ரஜினிகாந்த், கமலஹாசன் என்று அனைத்து நடிகர்களிடமும் அண்ணன் தம்பி என்று பல வேடங்களில் நடித்தவர் சரத்பாபு. அவரிடம் ஓவர் ஆக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய இதயங்களை கவர்ந்தவர் சரத்பாபு. ஒரு விஷயத்தை பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அழகிய கண்ணே என்ற பெயரில் இயக்குனர் மகேந்திரன் எழுதி இயக்கிய படத்தை நானும் தயாரித்தேன். அப்போது கையில் காசு இல்லாமல் இருந்த எனக்கு படம் எடுக்க தூண்டியவர் முன்னாள் அமைச்சர் ராஜா முகமது. ராஜா முகமதுக்கு நான் பலவித உதவிகள் செய்ததன் காரணமாக அவர் என்னை தயாரிப்பாளராக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த பணத்தில்தான் முரசொலி அடியார் மூலம் நான் தயாரிப்பாளர் ஆனேன். அந்த படத்தின் பெயர் அழகிய கண்ணே. சரத்பாபு, சுஹாசினி, செந்தாமரை, காந்திமதி மற்றும் பலர் நடித்தார்கள். அந்த படத்தை படப்பிடிக்கும் போது சரியாக கவனம் செலுத்தாதன் காரணமாக அந்த படத்தை கடைசியாக நடித்து இயக்கி முடித்தார் முரசொலி அடியார். படப்பிடிப்பு சமயத்தில் அவர் என்னுடன் பேசும்போதெல்லாம் ஒரு சின்ன புன்னகை அவர் முகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். மகேந்திரன் அப்போதெல்லாம் போதைக்கு அடிமையாக இருந்தார். டைரக்டர் இப்படி பண்ணுறாரு அப்படி என்று நான் வருத்தப்படும் போதெல்லாம் புன்னகையோடு அப்படி சிரிப்பார். அவ்வளோதான், எந்த கமெண்ட்டும் மகேந்திரன் பற்றி சொல்லவே மாட்டார். அந்தளவுக்கு உயரிய குணமடைத்தவர் சரத்பாபு. யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார், குறை சொல்ல மாட்டார். எந்த பேட்டியிலும் அவர் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை சொல்லியிருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு நல்லவர் சரத்பாபு. சரத்பாபு நடித்து கொண்டிருக்கும்போது நடிகை ரமா பிரபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் அந்யோன்யமாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இறைவன் விதி என்று ஒன்று இருக்கிறது. ஏழரை சனி காரணமாக சரத்பாபுவும் ரமா பிரபாவும் பிரிந்தார்கள். ரமா பிரபாவை விட்டு சரத்பாபு பிரியும் பொழுது சரத்பாபுவை பற்றி ரமா பிரபா எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதேபோல ரமா பிரபா பற்றி சரத்பாபும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து சினேகா நம்பியாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சரத்பாபு. சினேகா நம்பியார் வேறு யாருமல்ல, வெள்ள நடிகர் ஐயப்பசாமி எம்என் நம்பியாருடைய மகள். நம்பியாரும் ஒருபொழுதும் சரத்பாபு என்னுடைய மருமகன் என்று சொன்னதில்லை. சரத்பாபும் ஒருபோதும் நம்பியாசாமி என்னுடைய மாமனார் என்று சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பிடிப்பில்லாமல் வாழ்ந்தார்கள். சினேகா நம்பியாருடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவர் நடிக்க வேண்டும் என்று சொன்னார், அது சரத்பாபுக்கு பிடிக்காமல் போயிற்று என்று அப்போது பேசப்பட்டது. சினேகா நம்பியாருடனும் இருந்து பிரிந்தார் சரத்பாபு. சரத்பாபு அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிட்ருக்கு, கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கு என்று சொல்லி தான் ஹைதராபாத்துக்கு போனார். ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட 6 மாதம் அங்கேயே தங்கியிருந்தார். நம்முடைய வருத்தம் எல்லாம், 2 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார் சரத்பாபு. ஆனால் ரமா பிரபாவும்
ஹைதராபாத்துக்கு சென்று சரத்பாபுவை பார்க்கவில்லை. இரண்டாம் மனைவி சிரேயாநம்பியாரும் ஹைதராபாத்துக்கு சென்று சீச்சைபுரம் சரத்பாபுவை பார்க்கவில்லை. அவருடன் இருந்து கவனித்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கான சிநேகநம்பியார் அவரை கண்டுக்காமல் விட்டுட்டார். 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். கடந்த வாரமே அதற்கு முந்தைய வாரமும் சில பரபரப்பான வதந்தி தகவல்கள் பரப்பப்பட்டன. சரத்பாபுவுடைய சகோதரி இல்லை, அண்ணன் சரத்பாபு உயிருடன் இருக்கிறார் என்று மறுத்து செய்திகளை வெளியிட்டார். ஆனால் நேற்று அவருடைய உயிரை காலன் பறித்து கொண்டான். ஆனால் சரத்பாபுடைய ஒரே மகன் சென்னையில் இருக்கிறார். டீநகரில் அவருடைய வீடு இருக்கிறது. தெலுங்கில் பிறந்தாலும் ஆந்திராவில் பிறந்தாலும் தெலுங்கிலும் நடித்திருந்தாலும் தமிழ்நாடும் தமிழ் படமும் தான் என்னை வாழ வைத்தது என்று சொல்லி என்னை சென்னைக்கு கொண்டு அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி உயிரை எழுதி வைத்திருந்தார் சரத்பாபு. அந்த அடிப்படையில் அவருடைய உடல் நேற்று ஹைதராபாத்திலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளும் சரத்பாபுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் அதிர்ச்சியாக முதல் மனைவி ரமாபிரபாவும் இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். சிநேகநம்பியாரும் இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். 2 பேரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். பார்ப்பவருக்கு மிகவும் சோகமாக இருந்தது. ஆனால் நம்முடைய கேள்வி, உயிருடன் இருக்கும்போது 2 மனைவிகளோ அல்லது ஒருவரோ ஹைதராபாத்துக்கு சென்று மருத்துவமனையில் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கலாம், ஏன் இருக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. சரத்பாபுவை பொறுத்தவரையில் அவர் தமிழகத்தை தாய்வீடாக கருதினார். நண்பர்களுடன் பேசும்போது அவர் தெலுங்கில் பேசவே மாட்டார். படப்பிடிப்பில் தமிழில்தான் பேசுவார். அதான் அவருக்கு தமிழ் மேல் உள்ள ஒரு பற்று. தெலுங்கு நடிகர்கள் வந்தால் தெலுங்கில் பேசுவார்கள், தமிழில் பதில் சொல்வார் சரத்பாபு. இதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன். எமிரா பாகவுன்னாரா என்று கேட்டாலும் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்வார் சரத்பாபு. அந்த அளவுக்கு தமிழ் மக்களை நேசித்தவர். இன்னும் சொல்ல போனால் அரவிந்த சாமி, அஜித் போன்று பெண் ரசிகைகள் அதிகம் கொண்டவர் சரத்பாபு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏனென்றால் அமைதியானவர், அழகானவர், சிவந்த மேனியை கொண்டவர் என்ற காரணத்தினால். அது மட்டுமல்ல, அவர் இயல்பான நடிப்பை கொண்டதன் காரணமாகவும் பெண் ரசிகளை நிறைய சேர்த்து வைத்திருந்தார் சரத்பாபு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகவும் நெருக்கமானவர், நண்பர் என்று கூட சொல்லலாம். ரஜினிகாந்தே சொல்லியிருக்கிறார், நான் சிகரெட்டு பிடிப்பது சரத்பாபுக்கு பிடிக்காது, சரத்பாபுக்கு சிகரெட் புகை அலர்ஜி. எனவே அப்படி முகத்தை சுழித்து கொண்டு வாயிலிருந்து சிகரெட்டை பிடித்து எரிந்து விடுவார் சரத்பாபு. அந்த அளவுக்கு நானும் சரத்பாபும் நெருக்கமானவர். இன்று அவர் என்னுடன் உயிரோடு இல்லை. அவர் சிப்ரீஸ் என்ற ஒரு வினோதமான நோய்க்கு ஆளாகியிருந்தார். அதாவது ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழந்து கடைசியில் உயிரை காவு கொள்கிற நோய் அந்த நோய். அந்த நோய் இருந்ததால் தான் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சரத்பாபுவால் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. இதுதான் உண்மை. இறைவன் விதி எப்படி இருக்கோ, அவர் சிகரெட் குடிக்க மாட்டார், ஆனால் மது அருந்துவார் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய உடல்நிலை சீர்கட்டி விட்டது. அவர் ஹைதராபாத்தில் ஏன் போய் தங்கியிருந்தார் என்று சொன்னால், நாம் உடல்நலம் இல்லாமல் இருப்பது தமிழ் ரசிகர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான். கடந்த 3 மாதங்களாக அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் ஹைதராபாத் மருத்துவமனையில். சரத்பாபுவை பொறுத்தவரை கமலஹாசனுக்கும் நெருக்கமானவர், அனைவருக்கும் நெருக்கமானவர். சமீபத்தில் கூட ஒரே ஒரு படத்தில் அவர் நடித்திருந்தார். அப்போவே அவருடைய முகம் அந்த களை இழந்துதான் காணப்பட்டது. சரத்பாபுவை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது என்னென்னா, நான் சந்தித்த நடிகரில் மிகவும் நேர்மையானவர் சரத்பாபு. நான் எத்தனையோ முறை அவர் சந்திச்சு பேட்டி எடுத்திருக்கேன். குண்டக்கமண்டக்க ஏறக்குமாறுன்னு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் மிகவும் நாகரிகமாகவும் பண்போடும் பதில் சொல்வார் சரத்பாபு. அதில் எந்த கான்ட்ரவர்சியும் இருக்காது. அதனால் நான் சரத்பாபுவை மதிக்கிறேன். ரெண்டாவது, நான் தயாரித்த ஒரே படம் அழகிய கண்ணே, அதிலே என்னுடைய கதாநாயகன் சரத்பாபு. அந்த படத்தின் படப்பிடிப்பை விட்டு 15 நாட்களில் மும்பைக்கு இந்தி படத்தை இயக்க போகிறேன் என்று சொல்லி மகேந்திரன் போய்விட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டம். 30 நாட்களில் படப்பிடிப்பை முடித்து தருகிறேன் என்றுதான் மகேந்திரன் வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அதை மீறி கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து தான் படம் வெளியானது. அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை கூட மகேந்திரனை பற்றி குறை சொல்லாதவர் சரத்பாபு. அந்த அடிப்படையில் என்னுடைய மனதை பெரிதும் கவர்ந்து விட்டார் சரத்பாபு. எங்கே பார்த்தாலும் ரங்கநாதன் இல்லைங்களா, கேட்கும் பொழுதே புன்னகையோடு கேட்கக்கூடியவர் சரத்பாபு. அவர் ஆந்திராவில் பிறந்தாலும் தமிழ் நடிகர்களில் ஒரு பண்பட்ட மூத்த நடிகராக திகழ்ந்தார். அவருக்கு நம்முடைய அனுதாபங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் அவர் படங்கள் மூலம் நம்முடைய நினைவில் இருப்பார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.